ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்நாள் மட்டும் எங்களை சுகத்துடனும் பலத்துடனும் பாதுகாத்து வந்த உம்முடைய அன்புள்ள தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. பிரியமானவர்களே, சென்ற வாரத்தில் எலிசா தீர்க்கதரிசியை பற்றி முதல் பகுதியில் அழைப்புக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர் என்றும், ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தப்படுதல் என்றும், கரிசனையும் அன்பும் நிறைந்த ஊழியம் என்ற குறிப்புகளில் நாம் தியானித்தோம். இன்று எலிசா தீர்க்கதரிசியை பற்றிய இரண்டாம் பகுதியை 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் முதல் 13 அதிகாரம் 21 வசனம் வரை உள்ள வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளதிலிருந்து தியானிப்போம். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. எலிசா தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக அவர் நேர்மை உள்ளவராக இருந்தார், மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. சீரியாவின் படைத்தலைவனான நாகமானுக்கு பெரிய பதவியும் சிறப்பான பெயரும் இருந்தது. ஆனால் அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர்களது வீட்டில் அடிமை பெண்ணாக இருந்த இஸ்ரேலிய பெண் இதை அறிந்தாள். உடனே அவள் அவரது மனைவியிடம், எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் போனால் சுகம் பெறுவார் என்று கூறின அந்த சிறு பெண்ணின் கரிசனையையும் தைரியத்தையும் பாருங்கள். எனக்கென்ன வந்தது, நன்றாக கஷ்டப்படட்டும் என்ற எண்ணத்துடன் இல்லாமல் உதவி செய்யும் குணமுள்ளவளாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த பெண்ணை போல எந்த இடமாகவோ அல்லது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சமயம் கிடைக்கும்போது ஆண்டவரை பற்றி கூறவும் நன்மை செய்யவும் தயங்கக்கூடாது. தீர்க்கதரிசி இடத்தில் பெரிய வரவேற்பும் மதிப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சென்ற நாகமானுக்கு எலிசா தீர்க்கதரிசி யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும்படி சொல்லி அனுப்பினது அவருக்கு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தினது. சில நேரங்களில் நாமும் நம்மை குறித்து எண்ணுவதற்கு அதிகமாக நினைப்பதே நமக்கு தீமையை வருவிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி எல்லாருக்கும் எப்படி செய்வாரோ அப்படியே நாகமானுக்கும் செய்தார். பெரிய அந்தஸ்து உள்ளவன் என்று எலிசா முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நாகமானின் ஊழியக்காரரின் உற்சாகப்படுத்தும் வார்த்தைக்கு இணங்கி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது பரிபூரண சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாகமான் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதையும் அறிந்தான். தனது ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மட்டுமே தொழுது கொள்வேன் என்று கூறினான் என்று நாம் பார்க்கிறோம். நாகமானின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பாருங்கள். நாகமான் கொண்டு வந்த வெகுமதியை எலிசா பெற்றுக்கொள்ளவில்லை என்பதில் அவர் ஒரு நேர்மையாக வாழ்பவர் என்றும் உண்மையான ஊழியக்காரன் என்றும் அறிய முடிகிறது. ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாமும் அழிந்து போகும் பொருட்கள் செல்வத்தின் மீது நாட்டம் கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதை அனுபவிக்க அனுக்கிரகம் தந்தால் அதுவே போதுமானது என்று நாம் வாழ வேண்டும். எலிசா வெகுமதியை வாங்கவில்லை என்று அறிந்த கேயாசிக்கு அவன் கொண்டிருந்த பேராசையும் பொருள் ஆசையும் இச்சிக்கும் தன்மையும் இருந்ததால் நாகமானிடம் போய் எனது எஜமான் அனுப்பினார் என்று பொய் சொல்லி பொருட்களை பெற்று வந்தான். எலிசாவிடமும் கேயாசி பொய் சொல்வதை பாருங்கள். அவனிடமிருந்த இச்சை பல பாவங்களை செய்ய தூண்டுதலாக இருந்தது. இதனால் கேயாசியின் பரிதாப நிலையை நாம் பார்க்கும் பொழுது, கேயாசிக்கும் தொழுநோய் வந்ததுடன் நில்லாமல் அவன் சந்ததியையும் பாதித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பரிதானம் என்ற லஞ்சம் வாங்குவது ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை நமக்கு அருளும்.
தகாத வழியில் சம்பாதிப்பதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. யாத்ராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்பதாகும். ஆகவே நாம் நேர்மையாக வாழ ஆண்டவரின் கிருபையை நாடுவோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நம்புபவராக இருந்தார். எலிசா ஆண்டவரை நம்புபவராக இருந்தார். ஹி புட் ஹிஸ் ட்ரஸ்ட் இன் காட். எலிசா தீர்க்கதரிசி, ஆண்டவரின் ஊழியக்காரர், ஆகவே முற்றிலுமாக ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சீரியாவின் அரசன் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆலோசிப்பதையும் எலிசா இஸ்ரவேல் அரசனுக்கு கூறி எச்சரிப்பதை கேள்விப்பட்ட சீரியா அரசன் எலிசாவை பிடிக்க ரதங்களை அனுப்பினான். எலிசாவின் வேலைக்காரன் அதை கண்டு பயந்து என்ன செய்வோம் என்று கலங்கின போது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா அந்த வேலைக்காரனை உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும் என்று எலிசா ஜெபித்ததும் அவன் கண்கள் திறந்து எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களால் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்டதை அவனும் கண்டான். ஆம், எலிசா தீர்க்கதரிசியின் நம்பிக்கை நம்மை வியப்படைய செய்கிறது அல்லவா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்ற நம்பிக்கையுடன் நாம் வாழ்வோம். பிரியமானவர்களே, நாமும் சூழ்நிலைகளை பார்த்தோ அல்லது தீங்கு செய்யும் எண்ணமுடைய மனிதர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறவரும் கண்மணியைப் போல பாதுகாப்பவருமாகிய கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற நம்பிக்கையுடன் தைரியமாக நாம் முன்னேறி செல்வோம். 6:18 எலிசாவை பிடிக்க வந்த மக்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி எலிசா ஜெபித்தார். அப்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாயிற்று. உடனே அவர்களை பிடித்து இஸ்ரவேல் அரசனிடம் கொண்டு விட்டனர். இஸ்ரவேல் அரசன் இவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டதற்கு அப்பமும் திராட்சரசமும் சாப்பிட கொடுத்து இவர்களை அனுப்பு என்று எலிசா தீர்க்கதரிசி கூறினார். தீமைக்கு நன்மை செய்ததினால் அதன் பிறகு சீரிய இராணுவம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பழிக்கு பழி செய்திருந்தால் பகைமை வளர்ந்து அது யுத்தமாக மாறி அநேக அழிவை சந்தித்திருக்க நேரிட்டிருக்கும் இல்லையா? இந்த சம்பவத்திலிருந்து தீமைக்கு நன்மை செய்யும் தன்மையை எலிசாவிடம் காண முடிகிறது. தன்னை அழிக்க வந்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற மனதில்லாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நமக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. அவரே பதில் செய்வார். நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும், நமது பெயரை கெடுக்க வேண்டும் என்றும் நமது வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடை கற்களாக இருக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் நாம் கொடுத்து விடுவோம். அவர் அதை கவனித்து கொள்வார். ரோமர் 12:17-21 உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளபடி தீமைக்கு தீமை செய்யாமலும் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல ஆண்டவரின் வல்லமையை அனுதினமும் நாடுவோம். 3வதாக எலிசாவின் வல்லமையான ஊழியங்கள், ஹிஸ் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. சீரியா அரசன் சமாரியாவை முற்றுகை போட்டதினால் கடும் பஞ்சம் நிலவியது. 7:6 ஆண்டவர் சீரியாவின் இராணுவத்திற்கு மகா இரைச்சலை கேட்க பண்ணினபடியால் அவர்கள் பயந்து எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். அச்சமயத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் இருந்த தொழு நோயாளிகள் 4 பேர் பஞ்சத்தின் கொடுமையால் ஆகாரத்துக்காக சீரியாவின் பாளையத்திற்குள் போனபோது அங்கு யாரும் இல்லாமல் எல்லாம் அப்படியே கிடக்கிறதை கண்டு
தாங்கள் புசித்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்காதிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று அங்குள்ள நிலைமையை எடுத்து கூறினார்கள். இவ்விதமாக இஸ்ரவேலரும் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கையில் எல்லாராலும் வெறுத்து அருவறுத்து ஒதுக்கப்பட்ட தொழு நோயாளிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர்களும் சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் கருதுபவர்களாக இருந்தனர். எதற்கும் உபயோகமற்றவர்கள் என்று நினைக்கும் நம்மையும் பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துவார் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். எலிசா மக்களின் நிலைமையை அறிந்து உதவி செய்கிறவராக இருந்தார். மரத்தை வெட்டுபவனின் அங்கலாய்ப்பை உணர்ந்து அவன் இழந்த கோடரியை திரும்ப பெற உதவி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நாமும் தேவையில் இருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய நிலைமையை புரிந்து உதவி செய்பவராக இருத்தல் நல்லதாகும். 2 ராஜாக்கள் 8:1-2 மரித்த குழந்தையை உயிருடன் பெற்ற தாயிடம் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், ஆகவே நீ பிழைப்புக்கான வழியை தேடும்படி ஆலோசனை கூறினதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாமும் பிறருக்கு நல் ஆலோசனைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆசகேல் சீரியாவின் அரசனாகி அவன் செய்ய போகும் கொடுமைகளை நினைத்து எலிசா தீர்க்கதரிசி அழுததை நாம் பார்க்கிறோம். ஆம், உலகில் நடக்கும் கொடுமைகளை காணும் நாம் திறப்பின் வாயிலில் நின்று அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவோம். இஸ்ரவேல் தேசத்தை விக்கிரகத்தாலும் வேசித்தனத்தினாலும் பல கொடுமையான செயல்களாலும் பாழாக்கின ஏசபேலுக்கு எலியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் கூறின வார்த்தை நிறைவேறுவதற்காக யெகூவை அரசனாக அபிஷேகம் செய்ததை நாம் பார்க்கிறோம். எலியா சொன்ன ஆண்டவரின் வார்த்தை இந்த இடத்திலே நிறைவேறியதையும் நாம் காண முடிகிறது. ஆம், நாமும் எப்போதும் இல்லையென்றால் ஒருபோதும் கொடுமைக்கு துணை போகாமல் காத்து கொள்ள வேண்டும். 13:14-19 எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியின் படுக்கையிலும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்துடனும் வல்லமையுடனும் யோவாஸ் அரசனை உற்சாகப்படுத்தினதையும் நாம் காண முடிகிறது. எலியா 7 அற்புதங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இரட்டிப்பான வரம் பெற்ற எலிசா தீர்க்கதரிசியோ 14 அற்புதங்களை செய்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை மிக எளிமையான முறையில் அதே நேரத்தில் வல்லமையோடும் தைரியத்தோடும் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களின் நிலைமையை அறிந்து ஊழியம் செய்தார். சுய மேன்மையும் சுய புகழ்ச்சியும் தேடிக்கொள்ளாமல் ஆண்டவரின் ஊழியத்தை சிறப்பாக செய்து ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆகவே நாமும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று தேவ பயத்துடன் நாம் வாழ்வோம். நம்முடைய செயல்கள் நம்முடைய சந்ததியை பாதிக்காதவாறு கவனமாக வாழ நாம் ஆண்டவரின் கிருபையை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 6:16-19 உள்ள அந்த வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளதில் ஆண்டவருக்கு அருவறுப்பான 7 காரியங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த 7 காரியங்களை நாம் செய்யாமல் இருக்க அனுதினமும் ஆண்டவரின் வல்லமையை நாம் நாடுவோம். வாழ்வின் இறுதி வரை ஆண்டவருக்கு உண்மையாயிருக்கவும் ஆண்டவரை சார்ந்து அவரில் நிலைத்திருக்கவும் ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் தகப்பனே, இன்று நாங்கள் தியானித்த எலிசா தீர்க்கதரிசியை போன்று நேர்மையுடன் வாழவும் தீமைக்கு நன்மை செய்பவராகவும் பிறரின் தேவைகளை அறிந்து உதவி செய்யவும் உமது கிருபையை எங்களுக்கு தாரும். உம்மால் பயன்படுத்தப்பட எங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.